வாழ்வீர்கள். நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேழீரோ. பார்க்கடலில் பையத்துயின்ற பரமன் அடிபாடி நெய்யும் நோம்பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீங்குரளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உயுமாறருளி உகந்தேலோர் எம்பாவாய். ஓங்கம் கணபதயே நமகா. ஸ்வஸ்திக் டிவி அன்பர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள். என் அன்பிற்குரியவர்களே, புலருகின்ற இன்றைய பொழுது உங்கள் வாழ்க்கையிலே புது மகிழ்ச்சிகளை அள்ளித்தரப்போகிறது. இறைவனுடைய அனுக்கிரகத்தினாலே நன்மைகள் யாவும் நடந்தேறும் ஒரு நல்ல நாளாய் இந்த நாள் உங்கள் வாழ்க்கையிலே அமைகிறது. தினபலன் நிகழ்ச்சியிலே ஏப்ரல் மாதம் 13 தேதி சனிக்கிழமை, தமிழ்ல விளம்பி வருடம் பங்குனி மாதம் 30 தேதி குறிய தினபலன்களை வழங்கப் போகிறோம். இந்த நாள் ஒரு அற்புதமான நாள், ஸ்ரீராமன் நவமி, அற்புதமான நாள். நம்முடைய கலாச்சாரத்தோடு பின்னி பிணைந்த இராமாயணத்துடைய நாயகன் ராமபுரான் இந்த இப்பிறவிக்கு இரு மாதரை சிந்தையாலும் தொடேன் என்று வரம் தந்தவன், ஏகபத்தினி விரதன், பகைவர்களுக்கும் நல்லது செய்தவன், இன்று போய் நாடை வா என்று தனக்கு தீங்கு செய்த ராவணனுக்கு கூட நன்மை செய்ய நினைத்தவன். உலகத்தில் நமக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் ஸ்ரீ ராமஜெயம் என்ற அந்த மந்திரத்தை சொல்லி கொண்டிருந்தால் நமக்கு வெற்றிகள் உருவாகும் என்று நம்முடைய மகான்கள் முன்னோர்கள் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். இந்த நாளிலே நீங்கள் உலகத்துடைய எந்த நாட்டிலே இருந்தாலும் நம்முடைய பாரத பண்பாட்டை கலாச்சாரத்தை மறந்து விடாமல் ஸ்ரீ ராமஜெயம் என்ற மந்திரத்தை 1008 முறை சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எந்த பிரச்சனைகளில் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் நீங்குவதற்கு இறைவன் அனுக்கிரகம் புரிவார். ஆகவே ஸ்ரீ ராமஜெயம் என்ற மந்திரத்தை சொல்லுங்கள். இன்றைக்கு ஸ்ரீ ராம நவமி, ராமபுரானுடைய அனுக்கிரகம் நம் இல்லங்களில் நிறைய. எல்லாம் வல்ல ராமபுராணி வேண்டுகிறேன். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. இனி 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன என்ன பலன்கள் அப்படின்னு பார்க்க போறோம். இன்னைக்கு காலையில 6:12 வரை புனர்பூசம் நட்சத்திரம், பிறகு பூசம் நட்சத்திரம். இன்று காலை 8:40 வரை அஷ்டமி திதி, பிறகு நவமி திதி, ஸ்ரீராம நவமி. யோகம் சித்த யோகம், பிறகு மரண யோகம். உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவாளுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். இன்னைக்கு நல்ல நேரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா காலையில 7:30 to 8:30 வரை உள்ள நேரம் நல்ல நேரம். நல்ல செயல்கள் எல்லாம் நீங்கள் தொடங்குவதற்கு ஏற்ற நேரம். மேஷ ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதமான நாள். சந்திர பகவான் உங்களுடைய சுகஸ்தானத்துல இருக்கார். ராசியிலே சூரிய பகவான் வரப்போறார். இந்த ராசியில சூரிய பகவான் வரப்போறார் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான விஷயம். அந்த சூரிய பகவான் ராசியில வரப்போறது 2 நாட்களிலே சூரிய பகவான் உங்க ராசிக்கு வரப்போறார். சந்திர பகவான் 4 இடத்துல இருக்கார். இந்த 4 இடத்து சந்திர பகவான் சுக போகங்களை உங்களுக்கு அள்ளி தருவார். சுக போகங்களை அப்படி அள்ளி தருவார். வாழ்க்கையில் ஒரு விசேஷமான ஒரு நல்ல காலகட்டம் இது. என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளை விலகுவதற்கு நீங்க ஸ்ரீராம ஜெயம் சொல்லுங்கோ. தாயாருடைய உடல் நலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். புதியதாக வீடு கட்டக்கூடிய எண்ணங்கள் பெருகும். வீடு கட்டக்கூடிய முயற்சிகள் வெற்றியடையும். அலுவலகத்திலே காணாமல் போன உங்களுடைய ஃபைல் திரும்ப வந்து கிடைக்கும். இந்த நாள் உங்களுடைய வலிமையான சிந்தனைகளாலே நீங்கள் வெற்றி பெறப்போகிற நாள். அதே மாதிரி உத்தியோகம் தேடுறவங்க, எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும். மென்பொருள் நிறுவனங்களிலே வேலை தேடக்கூடியவர்களுக்கு வேலை கிடைக்கும். முதியோர்களுக்கு இந்த நாளில் கொஞ்சம் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும்.
உங்கள் அன்பு குழந்தைகளுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உண்டு, உங்களுக்கும் கடல் கடந்து செல்லக்கூடிய யோகம் உண்டு. அதுலேயும் அஸ்வினி நட்சத்திரத்தைச் சேர்ந்த வியாபார பெருமக்களுக்கு வியாபாரத்தில் எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ் நிறைய கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. பரணி நட்சத்திரத்தைச் சேர்ந்த பெண்களுக்கு இந்த நாளில் சுக்கிர பகவானுடைய அனுகூலத்தின் காரணமாக உங்களுடைய மனதில் நினைத்த நினைப்புகளெல்லாம் வெற்றி பெறும். அவ்வளோ அற்புதமான நாள். கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு கொஞ்சம் கை வலி வந்து விலகும். அதே நேரத்தில் அரசியல் தொடர்புகள் வெற்றியை தரும், சகோதர உறவுகள் நன்மையை தரும். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு அற்புதமான நாள். சந்திர பகவான் இன்னைக்கு உங்க தைரிய ஸ்தானத்தில் இருக்கார். எந்தெந்த காரியத்தை எப்பப்போ செய்யணுமோ அதை அப்பப்போ அழகா செய்வீங்க. அதே மாதிரி ஒரு காரியத்தை யார்கிட்ட கொடுத்தா அந்த காரியம் வெற்றி அடையுமோ அதை அழகாக நீங்கள் கொடுப்பீங்க. இதனை இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண்டுவிடல், இந்த காரியத்தை இவன் தான் முடிப்பான், தி பெஸ்ட்டு ஆள் வரலாம் அப்படின்னு அவர்கிட்ட கொடுத்து முடிப்பீங்க. இன்னைக்கு அதே நேரத்தில் மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் சொல்வது, மூணாம் இடம் என்பது காமத்திரிகோண ஸ்தானம். மனதிலே இன்றைக்கு காம எண்ணங்கள் அதிகரிக்கும். ஆகவே இளைஞர்கள் இந்த நாளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதையும் சுக்கர பகவான் சந்திரனுக்கு எட்டில் இருக்கார். இந்த நாளில் உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவதில் கூட நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாருக்கும் ஃபால்ஸ் ப்ராமிஸ் பண்ணக்கூடாது, பண்ணிட்டு மாட்டிக்கிக் கொள்ளக்கூடிய சூழல்கள் ரிஷபராசி இளைஞர்களுக்கு உண்டு. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உத்தியோகஸ்தர்கள் ரொம்ப அலுவலகத்தில் ஒர்க் பண்ணுறவங்களுடைய சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்கும். உங்கள் கீழ் பெண்கள் பணியாற்றுகிற போது அந்த பெண்களிடம் இன்றைக்கு கடுஞ்சொற்கள் சொல்ல வேண்டாம், இதமான முறையிலே வேலை வாங்குங்கள், பெண்களை பகைத்து கொள்ள வேண்டாம். கண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதற்கு சிலருக்கு இப்போ ஏற்படும், பற்களில் பிரச்சனை ஏற்படும், அதெல்லாம் சரியான மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்ளுங்கள். கணவன் மனைவி உறவிலே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இந்த நாள் வந்து உங்களுடைய ஃபினான்ஷியல் விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக செலவழிக்கிறோம், அதிகம் செலவழிச்சுட்டு அவதிப்படப்படாது, அதெல்லாம் கவனமாக செலவழிங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிருத்திகை நட்சத்திரமாக இருந்தால் அரசு வழி காரியங்கள் அனுகூலமாக நடக்கப்போகுது. ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சகல காரியங்களிலும் வெற்றி உண்டு. மிருகசிரேஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நல்ல வருமானம் கூடும், வியாபாரத்திலையும் செழிப்பு உண்டு. மிதுன ராசி அன்பர்கள், மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய நல்ல நாள். உங்களுடைய ராசியாதிபதி பத்தாம் இடத்துல இருக்கார். அவருக்கு இடம் கொடுத்த குரு பகவான் ராசியை பார்க்கிறார். ஒரு ஒளிமயமான காலம் இப்பொழுது உங்களை ஆரம்பிச்சிருக்கு. உங்களுக்கு தீங்கு செய்து கொண்டிருந்த நபர்களை இப்பொழுது நீங்கள் அடையாளம் காண்கிறீர்கள். அந்த நபர்களிடமிருந்து விலகுவதற்கு இறைவன் உங்களுக்கு அனுக்கிரகம் புரிகிறான். தீயவர்களிடமிருந்து விலகணும், அது ரொம்ப 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 முக்கியம். என்றைக்கும் கூடா நட்பு கேடாய் முடியும். அதனால் தீயவர்கள் என்று கண்களுக்கு இறைவன் அடையாளம் காட்டுகிற போது அவர்களிடமிருந்து விலகுவதற்கு முயற்சி செய்யுங்கள். உங்கள் மைண்ட் அப்படி ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க. சதா சர்வகாலம் ராம நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். ஆஞ்சநேயரை வழிபடுங்கள், ராமபிரானை வழிபடுங்கள். அதனால் உங்களுக்கு தீயவர்கள் விலகுவார்கள். பார்ட்னர்ஷிப்பில் சிலருக்கு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையெல்லாம் நிவர்த்தி ஆகும், நல்ல தன செழிப்பு உண்டாகும், கல்வி முயற்சிகள் வெற்றி அடையும். மிருகசிரேஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு இன்றைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக செயல்படுவீர்கள், சகோதர உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. இன்றைக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பிரம்மாண்ட வெற்றி பெறும். திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பிஸ்னஸ்ல வெற்றி, கலைத்துறையில் வெற்றி, வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் நிம்மதி. புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வெற்றியடையும். சீனியர் சிட்டிசன்ஸுக்கு உங்களுடைய அன்பு குழந்தைகளுடைய அரவணைப்பு கிடைக்கும். கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு இந்த நாளில் சந்திர பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கார். எடுத்த காரியமெல்லாம் உங்களுக்கு வெற்றியை தரப்போகிறார், நல்லா ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுப்பார். ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்குறார், நல்ல தன லாபம் உண்டு. நிறைய செலவும் சிலருக்கு இப்போ ஏற்படுறது, மெடிக்கல் சார்ந்த செலவுகள் சிலருக்கு இருக்கும். அப்படி இருக்கக்கூடியவர்கள்
இந்த செவ்வாய் வெள்ளி கிழமைகளில் வீட்டில் துவரம் பருப்பு அதிகம் பயன்படுத்துக்கோ, அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் குறையும், கண்கூடாக நீங்கள் காணலாம். இந்த நிகழ்ச்சியில் அவ்வப்பொழுது சில சூட்சமங்களை உங்களுக்கு நான் சொல்லி வருகிறேன், குறிப்பிடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், அது நல்ல பயன் தரும். செவ்வாய் வெள்ளி கிழமைகளிலே துவரம் பருப்பை பயன்படுத்துங்கள், சமையலில் உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள் குறையும். வியாபாரிகளுக்கு ஒரு நல்ல நாள், புனர்பூசம் நட்சத்திரத்தைச் சேர்ந்த வியாபாரிகள் இந்த நாளில் எதிர்பார்க்குற கடன் உதவி கிடைச்சி பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணுவீங்க. பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உடல் நலக்குறைகள் எல்லாம் நீங்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நட்பு வட்டம் விரிவடையும், பெண்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் இன்னைக்கு விரயஸ்தானத்தில் இருக்கார். அப்படி சந்திர பகவான் விரயஸ்தானத்தில் இருக்காருன்னு சொன்னா, உங்க ராசிக்கு குரு பகவான் யாரு, அந்த குரு பகவானுடைய சாரத்தில் இருக்கார், பிறகு சனி பகவானுடைய சாரத்தில் இருக்கார். குரு பகவான் உங்களுக்கு சப்தமாதிபதி, அவருடைய சாரத்தில் இன்னைக்கு சந்திரன் இருக்கார். ரொம்ப நாளா கல்யாண தடைகள் இருந்தவர்களுக்கெல்லாம் கல்யாண தடைகள் விலகி சுபகாரியங்கள் கூடி வரும், வெளிநாட்டு பயணங்கள் கூடி வரும், அதே மாதிரி நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். சிலருக்கு உடல் நலம் சம்பந்தமாக மருத்துவ ஆலோசனை இன்னைக்கு தேவைப்படும். சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்க ராசியாதிபதி இப்போ சாதகமான இடத்துக்கு வரப்போறார். இப்ப எட்டாம் இடத்துல இருக்கார், ஒன்பதாம் இடத்துக்கு வரப்போறார், நன்மைகள் யாவும் செய்வார். இந்த நாள் உங்களுக்கு வாழ்க்கையில மேன்மைகள் பெருக ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகம் சொல்லலாம். குறிப்பாக மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகம் சொன்னால் குடும்ப வாழ்க்கையிலும் வியாபாரத்திலும் வளர்ச்சி கூடும். பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் ஆண்டாளுடைய நாச்சியார் திருமொழி பிடிக்கணும், கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தி திருக்குமோ அப்படின்னு ஆண்டாளுடைய பாசுரத்தை பாடினால் உங்களுக்கு நாச்சியார் திருமொழி நன்மைகளை அள்ளித்தரும், வியாபாரத்திலும் நல்ல வளர்ச்சி தரும், குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற சிக்கல்லாம் போயிடும். உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நல்ல காலம் பிறக்கிறது, அற்புதமான நாள். கன்னிராசி அன்பர்கள், கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் லாபத்திலே அமர்ந்திருப்பது ஒரு அற்புதமான நாள். என்னென்ன காரியங்கள் செய்யணுமோ அதெல்லாம் இன்றே செய்யுங்கள், இன்னே செய்யுங்கள், நாளைங்கிற வார்த்தை வேண்டாம், இன்னைக்கே செய்யுங்க, வெற்றிகள் கிடைக்கும். கொஞ்சம் ஹீட் விஷயம் அதிகம் இருக்கும் உடம்புல, அதை தவிர்த்துக்கணும். குடும்பத்து உறவுகளில் சில சிக்கல் இருக்கும், லைஃப் பார்ட்னருக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ் வருது, அதெல்லாம் பார்த்து நிவர்த்தி பண்ணிக்கிறோம். வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் எல்லாம் இப்ப தேடி வரும். வேலை தேடக்கூடியவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். மனதிற்கு ரம்மியமான சம்பவங்கள் எல்லாம் இன்னைக்கு வாழ்க்கையில வரும். குறிப்பா உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அரசு வழி காரியங்கள் அனுகூலமா நடக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ஆபீஸ்ல நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும், வியாபாரத்துல வளர்ச்சி உண்டு. சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு கொஞ்சம் தலை வலி வந்து விலகும், உடல் நலத்திலே கூடுதல் அக்கறை எடுக்கலாம். துலாம் ராசி அன்பர்களே, கேட்டதை கொடுப்பவனே கிருஷ்ணா, கிருஷ்ணா கீதையின் நாயகனேன்னு சொன்னார் கவிஞர். உங்களுக்கு என்ன தேவையோ இன்றைக்கு அது உங்களுக்கு தேடி வரும். இந்த உதவி உங்களுக்கு தேவை அப்படின்னு இருந்துச்சுன்னா அது இறைவன் இன்றைக்கு கொடுப்பார். ஈஸ்வரோ மனுஷ ரூபாயா என்று சொன்னார்கள், கடவுள் மனித ரூபத்திலே வந்து இன்றைக்கு உதவுவார் உங்களுக்கு. துலாராசிக்காரர்கள் தீங்கு செய்ய தெரியாதவர்கள், பேலன்ஸ்டா லைஃப கொண்டு போறவங்க, உங்களுக்கு இறைவனுடைய அனுக்கிரகம் உண்டு. இந்த நாள்ல பாக்கியஸ்தானத்துல செவ்வாய் நல்ல திருமண வைபவங்கள் கூடி வரும். உங்களுடைய தந்தையாருக்கு வலிமை கூடும், பிதுர்ராஜித சொத்துக்கள் வந்து சேரும், அரசு வழி காரியங்கள் அனுகூலமாக நடக்கும், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். இந்த நாள்ல சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு தொலைதூரத்து பயணங்கள் வெற்றியடையும், உங்களுக்கு வரக்கூடிய தகவல்கள் வாழ்க்கை உயரும். சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த நாள் உங்கள் தந்தையாருடைய பாதுகாப்பிலே அதிக கவனம் செலுத்துங்கள், உங்களுடைய நீண்ட தொலைவு பயணங்களிலே கவனம் செலுத்துங்கள். விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு குடும்ப வாழ்க்கை இனிமையா இருக்கும், கல்வியில நல்ல முன்னேற்றம் உண்டு. விருச்சிக ராசி அன்பர்களே,
விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் இன்னைக்கு பாக்கியத்தில் இருக்கார். நல்ல யோகம், தொட்ட காரியமெல்லாம் வெற்றியடையும். தொலைதூரத்து பயணங்கள் வெற்றியை தரும். கல்யாண விஷயத்தை பேசி பேசி தடைகள் இருந்திருந்ததுன்னா அந்த தடைகள் எல்லாம் இன்னைக்கு நீங்கும். பிடிவாதம் மட்டும் வாழ்க்கையில் எதிரியும் கூடாது, அதனால சில தீங்கு வரும். அதனால கவனமா இருங்க, உங்க கருத்துக்கள்ல அடமண்டா இருக்க வேண்டாம். அதுதான் உங்களுக்கு நான் முக்கியமா சொல்றது. குறிப்பா பாத்தீங்கன்னா விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பினான்சியல் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்கும். அனுஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு கல்யாண விஷயங்கள் கூடி வரும். கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் உடல் நலத்துல அக்கறை செலுத்தணும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு எட்டாம் இடத்துல சந்திரன். உங்களுடைய புதிய முயற்சிகள் செய்கிற போது, அந்த புதிய முயற்சிகளை இந்த நாளில் செய்கிற போது ஒன்றுக்கு 10 முறை யோசித்து செய்யலாம். முடிந்தவரை பயணங்களை தவிர்க்கலாம். அதே மாதிரி இன்னைக்கு யாரிடமும் எடுத்தறிந்து பேச வேண்டாம். மனசில் ஒரு கோபம் வரும். சிலர் சிலர் காரியங்களை மறுக்கிற போது மனதிலே கோபம் வரும். அந்த கோபத்தை விட்டு கொடுத்து நடந்து கொள்வது என்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்லது. ஒரு மனக்குழப்பம் இருந்துட்டே இருக்கு. ஒரு வேலை, அதை பார்க்குற வேலை விட்டு போயிடுத்து, புதிய வேலையை தேடுகிறீர்கள், அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா தயவு செய்து தனுசு ராசிக்காரர்கள் உங்கள் சுயஜாதகத்தை பாருங்கள். தனுசு ராசிக்காரர்கள் சுயஜாதகத்தை பார்க்க வேண்டிய நேரம் இது. ஏன்னா வேலை வாய்ப்பில் பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய காலகட்டம். அப்போ சுயஜாதகத்தில் என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்து திசா புத்தி அந்தரத்திற்கு தகுந்தாற் போலே பரிகாரத்தை செய்து கொள்வது தான் உங்களுக்கு நல்லது. இப்போ இந்த மூலம் நட்சத்திரத்தை சேர்ந்த பெண்களுக்கு இந்த குடும்ப வாழ்க்கையில சில சிக்கல்கள் இருக்கும், அவைகள் தீர விநாயகரை வழிபடுங்கள். புராணம் நட்சத்திரத்தை சேர்ந்த வியாபார பெருமக்களுக்கு நல்ல செழிப்பு ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் பணிபுரியும் இடங்களிலே பொறுமையாக செல்வது நல்லது. யார்கிட்டையும் விட்டு கொடுத்து போங்க, அதுதான் இப்போ உங்களுக்கு நல்லது. எல்லாத்தையும் அனுசரிச்சு போகணும். மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திர பகவான் ஏழாம் இடத்துல இருக்கார். ஏழாம் இடத்துல சந்திர பகவான் இருப்பது ஒரு நல்ல விஷயம். நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். என்ன காரியத்துக்காக அவளை சந்திக்கிறாளோ அந்த காரியம் வெற்றிகரமா நடக்கும். தாயாருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். உலகத்துல சிறந்த ஆசீர்வாதம் அம்மா. அம்மாவும் அப்பாவும் வாழும் தெய்வங்கள். இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்வது, தாய் தகப்பன் காலிலே விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்கள். அவர்கள் மனம் நோகும்படி நடந்து கொள்ளாதீர்கள். அவர்களுக்கு என்ன தேவையோ பார்த்து பார்த்து செய்யுங்கள். இந்த பூமியிலே நீங்கள் பிறக்க உயிரை கொடுத்தவன் தந்தை, உடலை கொடுத்தவள் தாய். அந்த ரெண்டு பேருக்கும் உண்மையாக இருங்கள். இந்த மகர ராசிக்காரர்கள் இன்னைக்கு பெற்றோருடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கணும். எல்லா தடைகளும் விலகும். அதே மாதிரி வியாபாரத்தில் ஒரு வளர்ச்சி ஏற்படக்கூடிய நாள் இந்த நாள். திராட நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு அரசு காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். அதே மாதிரி திருவோணம் நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு சில உபாதைகள், உடல் நல உபாதைகள் வந்து விலகும். கொஞ்சம் எலும்புல பிரச்சனை, கழுத்தெலும்புல பிரச்சனை, இப்படியெல்லாம் வந்து விலகும். அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை உண்டு, பிஸ்னஸ்ல முன்னேற்றம் உண்டு, வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல நல்ல பதவிகள் கிடைக்கும். உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கோங்க. கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் இன்னைக்கு ஆறாம் இடத்துல இருக்கார். ஆறாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுங்கிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு கெட்டது கிடையாது. கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துட்டு இருக்கும், அது சமாளிச்சிருவீங்க. மிகச்சிறந்த புத்திசாலிகள். இந்த கும்பராசியுடைய சிம்பல் என்னன்னு கேட்டீங்கன்னா குடம். ஆகவே நீங்கள் பூரண கும்பத்தை வழிபடுவது, கோபுர கலசங்கள் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கலசத்தை வழிபடுவது, வீட்டிலே கும்பங்களை வைத்து வழிபடுவது, இது எல்லாமே கும்பராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லது. உடல்ல ஒரு அசதி வரும், அந்த டயர்னஸ் இருக்கும், அசதி வந்து விலகும். அதே மாதிரி இந்த நாளில் இளைஞர்களுக்கு நிறைய சாதிக்கக்கூடிய சிந்தனைகள் தோன்றும் மனசுல. நம்ம இப்படியா சாதிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், நல்ல ஃபாரின் வாழ்க்கை அமையணும், இந்த கனவுகள்லாம் உங்களுக்கு இருக்கு இல்லையா, அதை நோக்கி நீங்கள் முன்னேறுவீர்கள்.
குரு பகவானுடைய அனுக்கிரகம் இப்போ 11வது ஸ்தானத்தில் இருக்கு. உங்கள் குழந்தைகள் வாழ்க்கையில் முன்னேற என்ன என்ன தேவையோ அந்த செய்திகள் எல்லாம் காதுக்கு வரும், காதுகள் இனிக்கும். 3வது இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். அப்போ பிள்ளைகள் முன்னேற்றம் அதற்கு அனுகூலமான தகவல்கள் வரும், மகிழ்ந்திருப்பீங்க. இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையில் அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நல்ல பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட். சதயம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும், புதுசாக கடன் வாங்கக்கூடாது, பழைய கடன்கள் மெல்ல மெல்லத்தான் கரையும் இப்பொழுது, அதெல்லாம் கரையும், கவலைப்பட வேண்டாம். புரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு புது வாழ்வு அமையும் அற்புதமான நாள். மீனராசி அன்பர்களே, மகிழ்ச்சி, மெத்த மகிழ்ச்சி என்று இன்றைக்கு இருப்பீர்கள். எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். சந்திர பகவான் பஞ்சமத்தில் இருக்கார், குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம், பிஸ்னஸில் வெற்றி, ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம், கேளிக்கை விஷயங்களிலே மனது நாட்டம் என்று மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாள். புரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு, பொழுதுபோக்கு விஷயங்களில் நாட்டம், குடும்பத்தாரோடு சுற்றுலா என்று அமைத்துக் கொள்வீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு கடல் கடந்த பயணங்கள் அமையக்கூடிய யோகம் உண்டு, வியாபாரத்தில் வளர்ச்சி உண்டு. ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் அரசியல் ஈடுபாட்டு அதிகம் கொள்வீர்கள், வாழ்க்கையில உங்களுடைய துன்பங்கள் துறையும் நல்ல நாள். 12 ராசிகளைச் சேர்ந்த அன்பர்களே, உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஜோதிட ஆலோசனை வேண்டும் என்றால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். முறையான கட்டணம் செலுத்தி எங்கள் ஆலோசனையை பெற முடியும். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.